பருவமழையால் சேதமடைந்த நெடுஞ்சாலைகளை டிசம்பர் மாத இறுதிக்குள் சீரமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் சீரமைப்பு பணிகள் பற்றியும் சென்னை தலைமை செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைகள் துறை செயலாளர் தீரஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு 1800 கிலோமீட்டர் சாலைகள் மழையால் சேதமடைந்ததாகவும் அவற்றில் 1500 கிலோமீட்டர் சாலைகள் உடனடியாக சீரமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள சாலை சீரமைப்பு பணிகளை டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளை அமைச்சர் அறிவுறுத்தினார்.